ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், இந்த பினோ பேமெண்ட் பேங்க் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். அது ஓப்பன் பண்ணுவார் சார், அதான் கால் பண்ணுங்க. யூடியூப் வீடியோ பார்த்துங்க சார், அதை கால் பண்ணுங்க சார். எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்கள்? கடலூர் சார். கடலூருங்களா? ஆமாங்க சார், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், காட்டுமா கோயில் தாலுக்கா சார். ஆல்ரெடி இது ஷாப் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார், பேமெண்ட் வச்சுருக்கேன் சார். என்ன வச்சுருக்கீங்க சார்? அதான் இசேவை தான் சார், இப்போ ஆன்லைன் ஒர்க் பண்ணுறது. இப்போ ஏபிஎஸ் தான் வச்சுருக்கேன் நான். சூப்பர் சூப்பர். அப்போ உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரிங்க சார். அதாவது இப்போ நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்டதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க. ஓகே சார். மீன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எப்படி 1வது படிச்சுட்டு 2வது போகிற மாதிரி, இப்போ ஆல்ரெடி ஏபிஎஸ்ஸே இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டீங்க. ஆமாங்க சார். அடுத்தது வங்கி லெவலுக்கு போகிறீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குறது, இந்த லெவலுக்கு நீங்கள் இறங்க போகிறீங்க. சரிங்க சார், சரிங்க சார். இதுதான் அடுத்த ப்ராசஸ்ஸு. இதில் நீங்கள் அதில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி ஏபிஎஸ் இருக்குது, ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்கிறது. இதில் கூடுதலாக அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் இது வந்து பேங்கிங் செக்டர். சரிங்க சார். இது அண்டர் ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி, மக்களுக்கு எல்லாத்துக்கும் லோனும் கொடுக்கலாம். சரிங்க சார். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு 10 நிமிடத்தில் தரலாம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி பாஸ்புக்கு பிரிண்ட் போட்டே தரலாம். சரிங்க சார். ரவுண்ட் அடித்து வச்சு நீங்கள் சைன் பண்ணி பாஸ்புக்கு கஸ்டமருக்கு அழகாக வந்து என்ட்ரி போட்டு தர முடியும். சரிங்க சார். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வங்கி லைசன்ஸும் ஒரு தனி நபர் பெயரில் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த லோன் மீன்ஸ் எப்படி சார் சொல்லுறீங்க, புரியல சார் எனக்கு. லோன்னா இப்போ பர்சனல் லோன்லாம் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் நம்மளோட வேலை எப்படி இருக்குன்னா, நாம் வந்து ஒரு பிரான்ச்சு. சரிங்க சார், சரிங்க சார். பேங்கை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு பிரான்ச்சு. ஓகே சார். நம்ம வந்து ஒரு கஸ்டமர் லோன் கேட்குறாங்கன்னா, அவங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து அப்லோடு பண்ணி, இவங்க இந்த இன்ன விதமான லோன் கேட்குறாங்க, இவங்களோட இன்ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இவங்க இந்த வேலை செய்கிறாங்க, இந்த விஷயத்துக்காக லோன் கேட்குறாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுவோம். ஓகே ஓகே சார். அவங்க வந்து லோன் டீம் தனியாக இருக்குது நம்ம பேங்கில். ஓகே ஓகே சார். அவங்க போய் கஸ்டமரோட சிபிலை பார்ப்பாங்க பேன் கார்டில். ஓகே சார், ஓகே சார். சிபிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து விசாரிப்பாங்க, லோக்கலில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது கஸ்டமருக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு. சரிங்க சார். அவங்களோட லோன் அப்ளிகேஷனை நம்ம ஃபில் பண்ணி அப்லோடு பண்ணி விட்டுணும், இவ்வளோதான். தென் ப்ளஸ் இந்த ஸ்கூல் லோன் மாதிரிலாம் உண்டுமா, இல்லை வெறும் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் மட்டும் அது மட்டும் தான் பண்ணுறோம்? பிஸ்னஸ் லோன் தான் சார் இப்போ தான் சார் கொடுத்துருக்காங்க. அதான் ஏன்னா 2016 ஆண்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து தனி நபருக்கு வங்கி லைசன்ஸை கொடுக்கணும், அப்போ தான் 2000 பேருக்கு ஒரு வங்கி கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. சரிங்க சார், சரிங்க சார். தனி நபருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும், 2000 பேருக்கு ஒரு வங்கி கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அதாவது அந்த லோன் கொடுக்கறத கட் பண்ணணும். ஏன்னா முதன் முதல்ல தனி நபருக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கும்போது லோன்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஜெனியூனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக சார். அதனால 2016 வங்கி லைசன்ஸ் கொடுக்கும்போது பேமெண்ட் வங்கின்னு பேர் வச்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வங்கினா நீங்கள் எப்படி ஏஐபிஎஸ் வச்சுருக்கீங்களோ இது மாதிரி எல்லா சௌகரியமும் பண்ணுங்க. சரிங்க சார். ஒரு வங்கியில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யுங்க. சரிங்க சார். ஆனால் லோன் மட்டும் கொடுக்காதீங்க. ஓகே ஓகே. ஏன்னா லோன் இப்போதான் நீங்க இப்ப நடக்கிற குழந்தை, அதுக்குள்ள ரன்னிங்க்கு ஓட சொன்னா ஓடுமானா ஓடாது. கண்டிப்பா சார். அதனால இப்பதான் உங்களுக்கு நாங்க பேமெண்ட் லைசன்ஸ் கொடுத்து அனுப்புறோம். சரிங்க சார், சரிங்க சார். அதனால வந்து நீங்க வந்து இது வங்கி நடத்துங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு அண்டர் ஆர்பிஐ நம்ம கொடுக்குற ஏடிஎம் கார்டு, கூகுள் பே, போன்பேல லிங்க் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஆன்லைன்ல இந்தியன் பேங்க் இண்டு பே எப்படி இருக்குதோ அது மாதிரி நமக்கு பிபே அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே சார். மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஏடிஎம்ல வேணாலும் மற்ற ஏடிஎம் கார்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரீ லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டு நமக்கும் செல்லுபடி ஆகும். ஓகே சார். ஸோ நமக்கு வேற ரூல்ஸ், அவங்களுக்கு வேற ரூல்ஸ் இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, சரிங்க சார், இப்போ அப்போ இருந்து அந்த 2017 நம்ம கொடுக்கும்போது இந்த லெவலுக்கு பண்ணுங்க. சரிங்க சார். 5 நீங்க பேமெண்ட் வங்கி சிறப்பாக செஞ்சுட்டா, சரிங்க சார், உங்களுக்கு ஷெட்யூல்டு வங்கின்னு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். ஓகே ஓகே சார். அப்போ நீங்கள் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. நம்ம 2016 லைசன்ஸ் வாங்கினோம். நாம் வாங்க போஸ்டல் பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வாங்கினாங்க. ஓகே சார். ஃபினோ பேமெண்ட் பேங்கு. சரிங்க சார். ஏர்டெல் பேமெண்ட் பேங்கு. சரிங்க சார். பேடிஎம் பேங்கு. ஓகே சார். இந்த மாதிரி ஒரு 6 கம்பெனிகள் வாங்கினாங்க. சரிங்க சார். இங்கே எல்லாம் வாங்கினாலும் கூட அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அதை சிறப்பான முறையில் அவங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க. சரிங்க சார், சரிங்க சார். அது வந்து மக்களுக்கு இப்போ பேடிஎம்னா ரீசார்ஜ் அப்ளிகேஷனு, ஏர்டெல்னா நெட்ஒர்க் சிம் கார்டு விற்கிற கம்பெனி, இப்படி தான் மக்களுக்கு தெரியும். ஆமாங்க சார். ஆனால் ஃபினோ என்பது என்ன நினச்சுன்னா, ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கிங்கிற பேர்லேயே தான் வெளியே ரிலீஸ் ஆச்சு.
ஆமாங்க சார். அதனால ஒவ்வொரு இடமும் சிறப்பாக அவங்க வந்து கொடுத்து போர்டு வச்சு நீட்டாக ரன்னிங் பண்ண 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 ஃபினோ பேமெண்ட் பேங்க், ஃபினோ பேமெண்ட் பேங்க்னு சொல்லி நல்லா பேர் வந்துருச்சு. ஆமாம் சார். ஃபின்கேர் எதுவும் வேறு கம்பெனி வேறு கம்பெனியா சார் இது? இல்லை ஃபின்கேர் வேறு, ஃபின்கேர் வேறு. ஓகே 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 சார். ஃபின்கேர் வேறு, உஜ்ஜீவன் வேறு, ஈக்குவிட்டாஸ் வேறு, அவங்களாம் வெவ்வேறு. சரிங்க சார். அவங்களாம் மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க், பேங்க்லேயே நிறைய விதங்கள் இருக்குது, ஷெட்யூல்டு வங்கி கிடையாது. ஓகே சார். மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க், அதுலயே பேங்க்லயே வந்து நிறைய செக்டரா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. சரிங்க சார். இப்போ எல்என்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ அவங்க அடுத்தது அப்படியே பேங்கா மாற போறாங்க. சரிங்க சார். மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்னா அவங்க வந்து லோன் லோன் தரது. ஆமாங்க சார். அவங்களோட மெஜாரிட்டி ஒர்க் லோன் தரதா இருக்கணும் வச்சுங்களா? கண்டிப்பா சார். நம்மளது வந்து அப்படி கிடையாது. இப்போ இந்தியன் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் தராங்களோ அதே மாதிரி நம்ம பேங்க்ல வந்து சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட், பரதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, சரிங்க சார், பவிசியா சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, சில்ட்ரன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஓகே சார், ஜென் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஜன்தன் அக்கௌண்ட் மாதிரி ஜென் சேவிங்ஸ் அக்கௌண்ட், சரிங்க சார். இந்த மாதிரி வந்து அவங்க வெரைட்டியா தரதுனால, ஓகே சார், நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது சுமால் வங்கி, கிராமப்புறத்து வங்கின்னு சொல்லி பேர் எடுத்திருக்கோம். என்ன டவுட் கேளுங்க. ஒரு பேக்கேஜ் 1000 ரூபா. ஓகே சார். அதுல ஃபினோ ஐடி, ஓகே, ஸ்பைஸ் மணி ஐடி, ஓகே சார், ரபி பேன்னு ஒரு ஐடி, ஓகே சார், வில்லேஜ் ஏடிஎம்னு ஒரு ஐடி, சரிங்க, அண்டு இபேன்னு ஒரு ஐடி, சரிங்க சார். ஸோ இந்த ஐடியெல்லாம் ஒரே பேக்கேஜாக நாங்கள் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஆஃபரில் தான் ஏறக்குறைய உங்களுக்கு ஃபினோ வருது. ஃபினோ வாங்குறதுனால உங்களுக்கு இது எல்லாமே ஆஃபர். ஆல்ரெடி ராபி பே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அஞ்சு லோன் சொல்லுங்க, இருக்கிறத விட்டுருங்க, இல்லாத நாங்கள் கொடுத்துறோம். சரிங்க சார். சரிங்க சார். என்ன இப்போ வந்து இந்த 5 அடி சேர்ந்து 1000 ரூபாயா சார்? ஆமாம் சார். ஆமாம். ஓகே சார். தென் அடுத்து என்ன சார், அடுத்த கட்ட ப்ராசஸ் சார்? அப்படி சார், அதான் நீங்கள் அமௌண்ட் இப்போ எனக்கு போட்டிங்கன்னா உடனடியாக நாங்கள் ஐடி இங்கேருந்து கூப்பிடுவோம், உங்களுக்கு ப்ராசஸ் சொல்லி கொடுத்து ஃபினோ போடுவாங்க. சரிங்க சார். பின்னாடியே ஸ்பைஸ் போடுவாங்க, பின்னாடியே வில்லேஜ் ஏடிஎம் போடுவாங்க, பின்னாலேயே வந்து 2000 ஹாப்பி பே இருக்கு, ஐஸ் ஹாப்பி பே இருக்கு, ஸ்பைஸ் ரெண்டுமே இருக்கு சார். ஓகே. இருக்கிறத விட்டுருங்க, இல்லாத வாங்கிங்க. சரிங்க சார். சரிங்க சார். இருக்கிறது மொத்தமாக 5, இல்லை மொத்தமாக 5 வாங்கிட்டு ஒன்று டவுன் ஆனால் ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணணும், இது கரெக்டாக டீலிங் பண்ணிட்டு அதை பண்ணலாம். எப்படி சார் பண்ணலாம் சார்? இல்லை உங்கள் விருப்பம் தான். அதாவது எதுக்கு நாங்கள் இதெல்லாம் தரோம் அப்படின்னா, இது ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்க கம்பெனிக்காரங்க, அதனால் நாங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம் பேக்கேஜாக. பட் ஏதோ ஒன்று தான் பண்ண முடியும் இல்லைங்களா? சொன்னால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சொல்ல வர சார். கேட்டிங்கன்னா ரயில் டிக்கெட் பண்ணுறது ஃபினோல இல்லை சார். புரியல. ரயில்வே டிக்கெட், ஓகே சார், ரயில்வே டிக்கெட் பண்ணுறது ஃபினோல வரலன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். நம்ம வேற ஐடியில் எதில் பெட்டராக இருக்கோ அதில் பண்ணிக்குவோம். அதே மாதிரி கிரெடிட் கார்டு பணம் இருக்கிறது இபேன்னு ஒரு ஐடியில் வந்து ரொம்ப 1.2% 1.5%லேயே இருக்கு. ஓகே ஓகே சார். அதை வந்து நம்ம அதனால அதை கொடுக்குறோம். இது ரீசார்ஜ் காமனாக உங்களுக்கு எல்லா கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு 12 ரூபா இப்படி தான் தருவாங்க. சரிங்க சார். ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு கம்பெனிலேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு உங்கள் வேலத்துலேருந்து காசுக்கு போயிடுச்சு, கஸ்டமருக்கு ஏறலை, என்ன பண்ணுவீங்க? கஸ்டமருக்கு கூப்பிட்டு கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கிளியர் பண்ணுற வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ணுவானா? ரீசார்ஜ் பண்ண கஸ்டமரு பண்ண மாட்டாங்க சார். ஸோ இந்த ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, வில்லேஜ் ஏடிஎம்னு ஒரு ஐடி கொடுத்துருவோம், அதில் ரீசார்ஜ் உங்களுக்கு நல்ல கமிஷன் வரும், பேன் கார்டு போடுறதுக்கு, ஓகே சார், அதில் இபி பில் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கேரண்டீடாக வந்து நாங்கள் அந்த ஐடி கொடுத்துட்றோம். ஓகே சார். அதில் கமிஷன் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு மேற்கொண்டு 35 ரூபா வரைக்கும் வரும். 1000 ரூபாயிலிருந்து 30 to 35 வரும். ஈஸிக்கா சார்? ஒரு ஈஸிக்கு? ஆமாம், ஈஸிக்கு. ஒரு சார் 1000 per 1000க்கு வேணும்போ
உடனே பதில் சொல்ல முடியும். ஒருத்தரே ஏழு கார் வச்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம அப்படி கிடையாது நம்ம அதாவது பிசினஸ் பண்றோம். ஒரே ஐடி நிப்பாட்டினாலோ அல்லது இங்க எடுக்க முடியல, நாம ஒரே ஐடி பயன்படுத்தினா ஒரு ஐடியில எனக்கு டவுன் ஆகி போச்சு. இல்லம்மா நாளைக்கு போயிட்டு வாமான்னா வேற பக்கம் போகும்போது அவங்க வேற ஒரு ஐடியில பணம் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க ரெகுலரா. கண்டிப்பா கஸ்டமரை மிஸ் பண்ணவே மாட்டேன் சார் அப்படி. அதனால வந்து ஒவ்வொன்றிலயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறதுனால அதுவும் எனக்கு என்னால பயன்படுத்திக்க முடியுது. அதனால வந்து நான் பேக்கேஜா தான் சார் வச்சிருக்கேன், ஏழு ஐடி வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. நாங்களும் யோசிச்சோம், சரி ரைட்டு பேக்கேஜாவே கொடுப்போம், எல்லாருக்குமே ஐடி கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பினோ தவிர மற்ற கம்பெனிகள் எல்லாம் ஒத்துழைச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் பேக்கேஜா கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கன்னா எல்லா கம்பெனியும் ஓகே நீங்க கொடுக்கலாம், நாங்கள் அப்ரூவ் பண்றோம், நீங்க நிறைய பல்கா பண்ணி கொடுங்க, நாங்கள் பண்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாருக்கும் நாங்கள் அதை பண்ணி தரோம். கஸ்டமருக்கும் வந்து இப்போ நம்மள ஒண்ணுல டவுனா இருக்குதுங்க போது இன்னொன்னு பண்ணிக்குவாங்க. கண்டிப்பா சார். அவங்க வந்து வாடிக்கையாளர் அனுப்பவே கூடாது, கடை வந்து நம்ம கஸ்டமர் ஒரே இதுல வந்து அஞ்சு யூஸ் பண்ணிக்காம தனித்தனியா அதை ஒன்றும் லாகின் பண்ணுவோம் எப்படி சார்? சார் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கம்பெனியில வாங்குறீங்களோ அது ஒரு கம்பெனியை தவிர வேற எந்த கம்பெனியும் பயன்படுத்த முடியாது. இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இல்ல சார். அதுக்கு இல்ல அதுக்கு இந்த ஐபிஎஸ் ஐடி தெரியல, இப்ப நீங்க பிடம் மாதிரி அஞ்சு ஐடி தெரியுங்களா சார்? மந்திரா டிவிஷன் இப்போ 50 ஐடி கூட பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை. தக்காளி பழம் குமிச்சு கிடைக்குது, அவன் பொறுக்கின்னு சொல்லி தட்டு குடுக்குறாங்க, நமக்கு பிடிச்சதுதானே பொறுக்குறோம் அதுல. கண்டிப்பா சார். சோ உங்களுக்கு நான் 5 ஐடி கொடுத்தாச்சு, உங்களோட மென்டாலிட்டிக்கு உங்க மைண்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி நல்லா இருக்குதுங்கறாங்க. சரி சார். சோ இப்போ இது அவங்கவங்களோட மைண்டுக்கு எந்த ஐடி நல்லா இருக்குன்னு அவங்கவங்க தான் யோசிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல கமிஷன் பேசி அதிகமா இருக்கா பயன்படுத்துவீங்க சார்? ஆமா, எனக்கு இந்த ஐடி ஈஸியா இருக்கு சார், நல்லா இருக்கு, பயன்படுத்துங்க. ஆனா அக்கவுண்ட் ஓபனிங் நீங்க வேற எந்த ஐடியிலயும் பண்ண முடியாது, ஒன்லி பினோ தான். பினோ தான். ஆமா. இதுக்கு 5 ஐடில கமிஷன் பேசி அதிகமா இருக்கு கொஞ்சம். கமிஷன் ஸ்பெசிலிட்டிஸே நீங்க எதிர்பார்க்க கூடாது சார். கமிஷன் அதிகமா தர கம்பெனி இது வெவ்வேறு கம்பெனி, நம்ம 5 தர 5 பேக்கேஜ்ல வராது. சரிங்க சார். கமிஷன் அதிகமா தராங்கன்னா அவங்களால நிர்வாகம் பண்ண முடியாது சார். கூடிய விரைவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் ஆகி போச்சுன்னா நம்ம தான் வந்து கஷ்டப்படணும். ஓகே ஓகே சார். அதிக ஆசையே வேண்டாம். இது என்ன தர முடியுமோ, ஏன்னா இவங்க எல்லாம் இப்ப நாங்க கொடுக்கறதெல்லாம் த லீடிங் கம்பெனி ஆஃப் இந்தியா. சரி சரி சார். நான் தரது எல்லாமே லீடிங் ஆஃப் த இந்தியா தான் கம்பெனி பொறுத்த வரைக்கும். இவங்களால இப்ப ஒருத்தர் இப்ப 1 ரூபா சேர்த்து தரணும் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இவங்களால ஏன் தர முடியல, நாம தான் சிந்திக்கணும். கண்டிப்பா சார். கண்டிப்பா ஒரு ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும், இதெல்லாம் பண்ணிட்டு போக ஒருத்தர் யார் ஜெனியூனான கமிஷன் 1000 ரூபாய்க்கு 2 ரூபாங்கிறதா பேசிக்க. இதுக்கு மேல ஒரு கம்பெனி தராங்க அப்படின்னா மணி ஏன் மொபைல்ல ஒரு கம்பெனி இருந்ததா 2014 அந்த கம்பெனி வந்து இருந்தா இப்போ அந்த அம்மா இருக்காங்க விருதுநகர் முத்துலட்சுமி அம்மா இருக்காங்க, அவங்க 72,000 ரூபாய் பணம் இருக்கும் போது மூடுன கம்பெனி தான் இன்ன வரைக்கும் ஓபன் பண்ணல. 72,000 அதுல இருக்குது. அதனாலதான் அந்த அம்மா வந்து சார் சாதாரண ஐடிகள் எதுவும் எனக்கு வேண்டாம்,
மிஷினை நம்ம விரும்புகிறேன், அதனால பினோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பினோ வாங்கி வாங்கி 25,000 மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிஷினுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியும் பார்க்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது ஒருத்தர் அளவுக்கு மீறி கமிஷன் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நிர்வாகம் நிர்வாகத்துக்கு பணம் பத்தாது, அந்த வந்து சிரமம். அதாவது தரலாங்க, கமிஷன் அதிகமா தரது இல்ல, ஒரு ஆஃபர்ல ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் இப்படிதான் தர முடியும். நீங்க ஒரே அடியா கமிஷன் அள்ளியே தர முடியாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க அவங்க கம்பெனி, அதனால வந்து நம்ம அந்த கம்பெனி கமிஷன்ங்கிற ஸ்ட்ரக்சரை விட்டுருங்க. உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஜெனியூனா இருக்கணும், வந்தா போகணும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கையிலேயே ஒரு 50,000 தான் பணம் இருக்கும். அந்த 50,000 காலையில் பணம் எடுக்க வரவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வேலட்ல லோடு பண்ணிட்டு திரும்ப அந்த 50,000 எடுத்துட்டு வந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த 50,000 போயிடுச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இந்த விருதுநகர் முத்துலட்சுமி மேடம் மாதிரி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க அவங்களோட இது என்ன. அதனால வந்து லீடிங்ல இருக்கக்கூடிய இப்ப நாங்க தர பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா லீடிங் பிராண்டு, அவங்க இனிமேல் அந்த மாதிரி ஒரு வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிராண்டையும் நம்ம தரோம். அதுல நம்பர் ஒன்னா நம்ம வந்து சொல்றது வந்து உங்களுக்கு அண்டர் ஆர்பிஐ இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, உங்களுக்கு ஒரு பைசா கூடமே வந்து ஒரு முழு பாதுகாப்பு தரக்கூடியதான் பினோ வங்கி. இந்த நம்பர் ஓகே சார் உங்க நேம் சார்? கலைவாணன் சார். கலைவாணன், வாங்க அனுப்பிச்சுட்டு வாங்க, உடனடியாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட் சார், ஓகே சார். ரைட்.